ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ஷான்வி ஃபேம். இந்த வ்ளாகில் நாங்கள் வந்து கோவிட் டெஸ்ட் எடுக்க போயிட்டுருக்கோம். கோவிட் டெஸ்ட்னாலும் ஷாக் ஆக வேண்டாம், நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம், அதுக்காக ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் லேபுக்கு. இந்த டெஸ்ட்டு ரொம்ப பயமாக இருக்கா, எப்படி இருக்குது, நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, குழந்தைங்களுக்கு எடுக்கிறதுனால ஏதாவது ரிஸ்க்கா என்ன, எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்கிறேன். எண்டு வரைக்கும் பாருங்கள். நாங்கள் லேப் ரீச் ஆகிட்டோம். இப்போ போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டோம் போல். ஒரு இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து காரில் உட்காந்துட்ருக்கோம். ஏன்னா என் ஹஸ்பண்ட் மட்டும் அங்கே வெயிட் பண்ணுறாங்க, நானும் பாப்பாவும் காருக்கு வந்துட்டோம். அங்கே உட்காந்துருக்கோம். எனக்கும் லைட்டாக பயமாக தான் இருக்குது. முக்கியமாக இவளுக்கு எடுக்க போகிறாங்க, பாப்பா என்ன பண்ண போகிறான்றது தான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் போயிட்டு எப்படி எடுக்க முடிஞ்சா வீடியோ எடுக்கிறேன், இல்லைனாலும் நான் வந்து இருடா ஒரு நிமிஷம் எப்படி நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இவ்வளவு இவ்வளவு நினைச்சா மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்போ டெஸ்ட் எடுத்துப்பியா, ஊசி போட்டுப்பியா? கையில இல்லை, வா இங்க போடுவாங்க, மூக்குல ஊசி போடுவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்லையா? வேணுமா வேணுமா? ஊசி போட்டுக்கிறியா? போட்டுப்பா போல, அவ தைரியமா தான் இருக்கா, நான் தான் லைட்டா பயப்படுறேன். போடலாமா? ஓகே சொல்லிடு. ஓகே ஓகே சொல்லிடு. பார்த்து பார்த்து சீக்கிரம் குதிக்க கூடாது. சரி, ஊசி போட்டா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு, நம்ம டெஸ்ட் எடுத்தா தெரியும். ஸோ என்ன ரிசல்ட் வருதுன்னு நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்கு, எனக்கே லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு, பட் ரன்னிங் நோஸ் தான் இருக்கு. வந்துட்டியா? என்னது சாவி? என்னது அது? யாரு கொடுத்தா உனக்கு சாக்லேட்டு? ஐயா கொடுத்தா. அப்ப கார்ல வச்சிருந்தாங்களா? ஓபன் பண்ண முடியலையே. என்னமா அப்படின்னா? அங்க வச்சிடுறியா? அங்கேயே வைக்க போற? கூட அம்மா கிட்ட கொடுத்துரு, கூட அம்மா கிட்ட கொடுத்துரு. இதுக்கப்புறம் எங்களை உள்ள கூப்பிட்டாங்க. இந்த கோவிட்க்கு டெஸ்ட் எடுக்கிறது வந்து அந்த பேக் சைடில் வச்சுருக்காங்க, செப்ரேட்டாக வச்சுருக்காங்க இதுக்கு மட்டுமே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஸ்வாப் வச்சு ஒவ்வொரு நாஸ்ட்ரல் வழியாகவும் விட்டு எடுக்கிறாங்க. பெரியவங்களுக்குலாம் ரெண்டு நாஸ்ட்ரலுமே விட்டு எடுக்கிறாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு ஒன்று தான் எடுக்கிறாங்க. அப்புறம் வாய்க்குள்ளேயும் வந்துட்டு அந்த ஓரல் அந்த உள்தொண்டை வரைக்கும் எடுக்கிறாங்க, அவ்வளோதான். ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது, ஓரல் இருக்குது அப்புறம் நாஸ்ட்ரல் இருக்குது. நீங்கள் ரெண்டுமே எடுத்துக்கிறது மோஸ்ட்லி பெட்டர் எங்கனாலும். ஏன்னா எந்த ரிப்போர்ட் எந்த இடத்துல கேட்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். நான் தான் போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஸோ பாப்பா வச்சுக்கிட்டு இவர் வெளியே தான் நின்றுட்டு இருந்தார், அதனால் என்னோடய வீடியோவை யாரும் கேப்சர் பண்ண முடியல. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தோம், கோவிட் டெஸ்ட்லாம் எடுத்தாச்சு. எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் இப்போ என் ஹஸ்பண்டையும் கேட்குறேன். நானும் சொல்கிறேன் எப்படி இருந்துச்சு கோவிட் டெஸ்ட் எடுத்து நல்லா விட்டு நாட்டிட்டாங்க. இல்லை, எங்களுக்கு ஒரு ரெண்டு அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கும் போது ஃபஸ்ட்டு மூக்கில் விட்டுறது தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. கண்ணிலலாம் தண்ணி வந்துடுச்சு அந்த அளவுக்கு இருந்தது. பட் வாயில் எடுத்தது கூட ஓகே, ரொம்பலாம் டீப்பாக போகல. ஷான்வி தான் ரொம்ப இதுவாக ஆதவர வரண்டா, ஷான்வி தான் அழுவான்னு நினச்சேன். பட் தேங்க்ஃபுல்லி அவள் நார்மலாக தான் இருந்தா. எங்கள் ரெண்டு பேருக்கு தான் மூக்கு ரொம்ப நேரத்துக்கு ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரியும் இருக்கு, தண்ணி வர மாதிரியும் இருக்கு. ஐயோ கடவுளே. சரி, ஆனால் ஓகே, ரொம்ப பயப்படுற அளவுக்குலாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது, போய் எடுத்துக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்,
நான் இன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து இந்த வ்ளாக் எடுத்துட்டு இருக்கேன். நேத்தி தான் நாங்கள் கொரோனா டெஸ்ட் எடுக்க போயிருந்தோம், ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ரிசல்ட் ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ 24 hours ரிசல்ட் தராங்க இல்லையா, ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு. ஆப்வியஸ்லி ரிசல்ட் வந்து நெகட்டிவ் தாங்க. நாங்கள் வந்து ட்ரிப்புக்கு ப்ரொசீட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணது தான். ஸோ நல்ல வேலை, நல்ல வேலையாக நெகட்டிவ் வந்துச்சு. பட் அது வர வரைக்குமே கொஞ்சம் பயம் இருந்துகிட்டே இருக்கும்ல. பாசிட்டிவாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, மொத்தமாக ஃபுல்லாக கேன்சல் பண்ண வேண்டியிருக்கும், அந்த டென்ஷன்லாம் இருந்துச்சு ஆப்வியஸாக. பட் தேங்க்ஃபுல்லி மூணு பேருக்குமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு. ஸோ அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன், ட்ரிப்புக்காக தான் நாங்கள் வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்க போயிருந்தோம்னு சொல்லிட்டு. எங்கே ட்ரிப் போகிறோன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து வேலண்டைன்ஸ் டே சர்ப்ரைஸ்க்காக எனக்கு வந்து ஒரு ட்ரிப்பே கிஃப்டாக கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்து எனக்கு அந்த உண்மையிலே சர்ப்ரைஸ் தான். எனக்கு ஒரு 2-3 days முன்னாடி தான் தெரியுமே, கொரோனா டெஸ்ட் எடுக்க போகிறதுனால தான் முன்னாடியேவா சொல்லியிருப்பாங்க. ஸோ எங்கே ட்ரிப் போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நான் ஃபஸ்ட்டு இந்த கொரோனா டெஸ்ட் எடுத்தோம் இல்லையா, அதுக்கான சில ப்ரைஸ் அதோட ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ கொரோனா டெஸ்ட் வந்து ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்னு சொல்கிறாங்க. இது வந்து இப்போது எங்கன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஒரு மேண்டேட்ரியான டெஸ்ட்டு. நிறைய இடத்துல இது தான் கேட்குறாங்க, நெகட்டிவாக இருந்தால் தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் போகிற பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை செக் பண்ணிக்கோங்க, அங்கே என்ன கேட்குறாங்க, என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைன்றத முன்னாடியே செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டிபிசிஆர் நெகட்டிவ் தேவை, அதனால் வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை கூட கொண்டு போகணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த டெஸ்ட்டை முதல்ல எடுத்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் வீட்டில் இருந்துமே எடுத்துக்கலாம், வெளியில் லேப்லேயுமே போய் எடுத்துக்கலாம். வீட்டில் வந்து எடுத்தால் 1200-300 சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் லேபில் போய் எடுத்தீங்கன்னா 999 அந்த மாதிரி தான் சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து காலையில் பக்கத்தில் தான் லேபு, அதனால நாங்கள் காலையில் போயிட்டு லேப்லேயே எடுத்துடலாம் தான் போயிட்டோம். முக்கியமாக வந்து குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லியாக போயிடுங்க. இப்போ 9:00 சொல்கிறாங்கன்னா 8:30 போயிடுங்க. ஏன்னா மற்ற கொரோனா பேஷண்ட்ஸ் உண்மையிலே யாராவது பாசிட்டிவ் இருந்து வராங்கன்னா நீங்கள் அந்த சான்சஸ் அதை கொடுக்க வேண்டாம். எப்படியோ ரிஸ்க் பண்ண போகிறோம், பட் அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச சின்ன சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு நாங்கள் போனது கரெக்டாக இருந்தது. கொரோனா டெஸ்ட்டு எடுக்கும் போதே லைக் அந்த பர்சனே வந்து 9:00 தான் வந்தார். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டாக போயிட்டு சீக்கிரம் எடுத்து கிளம்பிட்டோம். எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லாமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காமெடியாக இருந்திருப்போம். ஸோ இப்போ நான் எங்கே போகிறோன்றத உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். இதை வந்து இந்தியாவை தாண்டி தான் போகிறோம், பட் வித்தின் இந்தியான்னு கூட சொல்லலாம். கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அவங்கள. நாங்கள் வந்து இந்தியாவோட யூனியன் டெரிட்டரியான ஃபேமஸான யூனியன் டெரிட்டரியான அந்தமானுக்கு தான் போகிறோம். ஸோ அந்தமானுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச லொக்கேஷன். ஏன்னா எனக்கு ஜென்ரலாகவே பீச் லொக்கேஷன்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இது ஒரு ஐலண்ட், சூப்பராக நிறைய ஒரு குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ் இருக்கிற ஒரு லொக்கேஷன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நானும் சரி அவரும் சரி ஃபஸ்ட் டைம் வந்து அந்தமான் போகிறோம். அதனால் வந்து எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே எங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஃபஸ்ட்டாக இருக்க போகுது. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது, ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாகவும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து ஒரு 7 days லாங் ட்ரிப் போனதே கிடையாது இது வரைக்கும். ஸோ அது வந்து இது இந்த ட்ரிப்பு தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் ட்ரிப்பும் கூட. ஸோ அதில் வந்து பாப்பாவை தனியாக ஹேண்டில் பண்ணதும் கிடையாது, பேரண்ட்ஸ் வருவாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க இது வரைக்கும் போன ட்ரிப்லேயே. ஸோ இது வந்து அது ஒரு அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டினாலுமே ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் எங்கள் ரெண்டு பேருக்குமே. அவளை தனியாக ஹேண்டில் பண்ணிவிட்டு ஒரு லாங்கஸ்ட் ட்ரிப்பு போயிட்டு வரலாம். அங்கே போயிட்டு நான் கண்டிப்பாக ப்ளாக் எடுக்கிறேன். நாங்கள் என்னென்ன சைட் சீயிங் பார்த்தோம், என்ன இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் பார்த்தோம், என்னென்ன வந்து எங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம் இருந்துச்சு, ஸோ என்ன இன்ஃபர்மேட்டிவாக நான் உங்களுக்கு தர முடியும், அந்த மாதிரிலாம் நான் வந்து கேதர் பண்ணி உங்களுக்கு நான் ப்ளாக்ஸாக வந்து அந்தமான் சீரீஸில் போடுறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் என்னோடய மற்ற ட்ராவல் ப்ளாக்ஸ்லாம் பார்க்கலன்னா போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீப் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.